ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிவீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சத்துமாவு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சத்துமாவு எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். 10 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், இது சேர்த்துடலாம். முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுத்தாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கப் சத்து மாவு எடுத்திருக்கேன். இந்த பேன்லேயே சத்து மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, லேசாக சூடானால் போதும். இப்படி மாவை கையில் எடுத்து பாருங்கள், இப்போ சூடாயிருச்சு. இதை நம்ம பேன்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த லட்டை வந்து கடையில் வாங்குற சத்து மாவுலேயும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நம்மளே சத்து மாவை வந்து செஞ்சு அதுலேயும் லட்டு செய்யலாம். மாவு நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு, இதில் வெல்லத்தை சேர்த்துடலாம். ஒரு கப் சத்து மாவுக்கு அரை கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் வந்து பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தையும் மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு கையால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மாவும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும், இது இருக்கட்டும். அடுத்து நம்ம நெய்யை உருக்க போகிறோம். 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன், இதை நல்லா உருக்கிக்கலாம். நெய் உருகட்டும், அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்க சத்து மாவில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே நல்லா சூடாக இருக்க நெய்யை சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது சூடாக இருக்கும் போதே மாவை லட்டாக பிடிச்சிடலாம். சத்து மாவில் செஞ்ச லட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிவீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.